குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். குழந்தையின்மைக்கு வயது ஒரு காரணமா அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஆண் பெண் ரெண்டு பேரையும் எடுத்துப்போம். ஆணை பொறுத்த வரைக்கும் உயிரணு உற்பத்தி 50-60 வயதுல கூட நடக்கும், பட் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க பூப்பை இதறப்பதான் முட்டை வளர ஆரம்பிக்குது. 30 வயதுக்கு அப்புறம் முட்டை வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் 40 வயதுக்கு அப்புறம்லாம் கரு உருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 30 வயதுங்கிறது அருமையான வயது. 20-30 வயதுக்குள்ள கரு உருவாகிறது, அதாவது குழந்தை பேரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயது பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை இன்மைக்கு குழந்தை பேர் குழந்தை கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அது தன்னாலும் கரு உருவாவதற்கு. ஆனால் தான் வணக்கம். குழந்தை இன்மைக்கு வயது ஒரு காரணமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நிச்சயமாக குழந்தையின்மைக்கு வயது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆண் பெண் ரெண்டு பேரையும் எடுத்துப்போம். ஆணை பொறுத்த வரைக்கும் உயிரணு உற்பத்தி 50-60 வயதில் கூட நடக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்தேன், அவர் 70 வயது. அவரோட உயிரணு எண்ணிக்கை துடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ உற்பத்தி நடக்குதுன்னு சொன்னால் குவாலிட்டி வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் வந்து 60 வயது வரைக்குமே ஒரு ஆண்மகனால் உயிரணு உற்பத்தி. பட் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவங்க பூப்பை இதறப்போ தான் முட்டை வளர ஆரம்பிக்குது. மாதத்தில் ஒரு முட்டை தான், ஆனால் ஒரு முட்டை விளையாடுறப்ப கிட்டத்தட்ட 100 முட்டைக்கு மேலே கருகி போயிடுது. சில சமயங்களில் ஆயிரங்களில் கருகுது. ஸோ அதனால் அந்த அவங்களோட அடித்தளம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதாவது ரிசர்வ் அப்படிங்கிறது. அதனால் வந்து ஒரு 30 வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா பருவ வயதுங்கிறது 20-30. 30 வயதுக்கு அப்புறம் முட்டை வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப மெதுவாக அப்படி குறைஞ்சிட்டே வரும். 35களிலேருந்து வேகமாக குறையும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் அனலைஸ் பண்ணி. 35 வயதுக்கு அப்புறம் வேகமாக குறையிறது. 40களில் முட்டை வளர்ச்சி நிற்கும். நிற்கணும், சுத்தமாக நின்றுறது இல்லை, ஸ்பொராடிக்காக எப்பயோ ஒரு முட்டை வளரலாம். 40ல் நிற்குதுன்னு வச்சா அதுலேருந்து ஒரு 5-7 வருடங்களில் மாதவிடாய் நிற்கும். அதனால் தான் 40 வயதுக்கு அப்புறம்லாம் கரு உருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், உணவு பழக்க வழக்கம், இது காரணமாக லேட் மெனோபாஸ் மாதவிடாய் நிற்கிற வயது தள்ளிப்பறப்போ முட்டை உற்பத்தியும் கொஞ்சம் நாள் வரைக்குமே இருக்குது. அதனால தான் சிலர் வந்து மாதவிடாய் நின்று போயிடுச்சுன்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் 5-6 வரலன்னு வருவாங்க, ப்ரெக்னன்சியோடு வந்திருப்பாங்க, எதிர்பாராத ஒன்றா இருக்கும், ஷாக்காக இருக்கும். குழந்தை இல்லைன்னு இருக்கிற தம்பதியர்கள் வந்து கீனாக மாதவிடாய் தள்ளி போயிடுச்சுன்னா ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. பட் ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ் ஏஜில் மிஸ் பண்ணிடுவாங்க. ரேராக 1-2 பேர் கர்ப்பத்தோடு வந்து நிற்கிறதும் உண்டு. ஸோ வயது பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை இன்மைக்கு குழந்தை பேர் குழந்தை கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அது தன்னாலும் கரு உருவாவதற்கு. ஆனால் தான் 30 வயதுங்கிறது அருமையான வயது. 20-30 வயதுக்குள்ளே கரு உருவாகிறது, அதாவது குழந்தை பேரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வயது இதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது, இந்த ரிசர்வ் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான நம்மளோட கரெக்டிவ் மெஷர் என்ன, அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் என்னோட அடுத்த பதிவில் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கின்றேன். நன்றி. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.